வாழ்க்கையை நல்ல மாதிரி அமைக்கணும்னா உங்களை போல அறிஞர்களுக்கு சிரமம் இல்லை. அதே போல மற்றவர்களையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கணும். ஏனென்றால் கடவுள் நிலை அறியா கடவுள் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையும் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டீங்க. அப்போ காந்த நிலையின் மூலமாக உலகமே இதுவரையில் எல்லா தத்துவங்களும் உணர்த்தினாங்க. எல்லா செயல்களையும் ஆக்குவிக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை பற்றி விஞ்ஞானிகள் கூட இதுவரைக்கும் இன்னும் எடுக்கவே இல்லை. அந்த காந்த சக்தியை உணர்ந்து அது எப்படி பாய்மைப்பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், எது பாய்மை எது காந்தம்? இறைநிலையே தன்னிறுக்கத்தினாலே துகளாகி அந்த துகளை சூழ்ந்தழுத்து சொல்றபோது தானாகவே அதைத்தான் காந்தம்னு சொல்றோம். அந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருகிறது என்றாலும் அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் விஞ்ஞானத்துக்கு வரலை. இப்போ வரும். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் கூடி அந்த காந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டு இனி பரவலாக அறிவில எல்லாருக்கும் போதிக்க இருக்கீங்க. இந்த காந்த ஆற்றல் தெரிந்து கொண்டால் கடவுள் நிலையும் உணர்றது சுலபம், அதே போல அறிவை உணர்றது. கருமையத்தை சரியாக வைத்து கொண்டா அறிவு என்ன ஏன் வழங்கி இருக்கிறது? கருமையின் களங்கமாக இருக்கிற வரையில அறிவு தெளிவு வரவே வராது. சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், எத்தனை எண்ணங்கள் வருது பாருங்க. கேட்டு பார்த்தீங்களா எங்கிருந்து வருது? எல்லாம் கருமையத்தில் இருந்து தான் வருது. இதுவரையில் நாம் செய்த செயல்கள் அத்தனையும் அங்கே இறுக்கி சுருக்கி தன்மயமாக மாற்றி வச்சு. இப்போ உட்கார்ந்துருக்கிற போது வேறு எந்த வேலையும் இல்லாத போது அந்தந்த சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு வந்து கொண்டே இருக்கு. அப்படி பார்த்தா நாம் பிறந்து இதுவரையில் வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, மற்ற அன்பர்கள் பலருடைய கருத்துக்கள் கூட அந்த மன அலைச்சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டா அந்த சூழலில் இருக்கிற போது அதில் உள்ள கருத்தெல்லாம் நம்மளோட தெளிவாக தெரியும். அப்படி பார்த்தா இந்த எல்லாம் வந்த இறைநிலையே தான் தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இப்போ மனிதன் அந்த நிலையை அடைந்து விட்டால் என்ன ஆகும்? நேற்று நடந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த பரிணாமத்தில் ஏற்பட்ட எல்லா மாற்றங்களும் நிகழ்ச்சிகளும் என்னுடைய அனுபவமாகவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடம் உள்ளுணர்வு என்று சொல்லுகிறோம், இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடியது அதுவே. அதனால் முற்காலத்தில் உள்ள பெரியவங்க ஒரு சிறு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க, அதுவானால் அதுவே சொல்லும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அதனுடைய கதையை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அதுவானால் அதுவே சொல்லும்.